ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார், ஸ்ரீ விசிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்ட் இன்கம் ப்ளஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அது அப்புறம் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தாங்கல் ஆயில் மில் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடியாகவும் நீளம் வந்து 60 அடியாகவும் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. சுற்றி எல்லாம் நிறைய எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸும் பங்களாஸும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு விஐபி லொக்கேஷனாக அமைஞ்சிருக்கிறது தான் அப்படின்றதான் சொல்ல முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஃபுல்லாகவே ஸ்டில்டு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்க மாதிரி தான் அந்த இடத்துல தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரோடை விட கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சுற்றி வீடை சுற்றி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஓகே, இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி வந்து G+2 பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். அதே மாதிரி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கவர்டு கார் பார்க் நிப்பாடுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 1BHK வீடும் ப்ளஸ் ஒரு லிஃப்ட்டும் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிஃப்ட்டு. ஸோ இது அப்ஸ்டேஸ் போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து 3 அடி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இன்னும் ஒரு அடி சேர்த்து 4 அடி இருக்க மாதிரி நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. கைப்பிடி எல்லாமே ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நல்லா வென்டிலேஷனோடு இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனும் ப்ளஸ் வந்து லிஃப்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 bedroom ஹால் கிச்சனோட 2 numbers அப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர்ஸ் எல்லாமே டீக் டோர்ஸாக போட்டிருக்காங்க. எல்லாமே 3-phase EB லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வீடு இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதேமாதிரி வந்து வாஷ் மெஷின்லேருந்து இண்டிவிஜுவல் வாஷ்ரூம் அதாவது பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு பெட்ரூமுக்குமே தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 sides பால்கனி, 2 bedroom சைட்லேருந்தும் பால்கனி இருக்க மாதிரி இந்த பில் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். ஸோ அட்டாச் பாத்ரூம் அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டைல்ஸ் எல்லாமே ஒரு 2x2 டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து எல்லாமே கைப்பிடி டஃப் அண்ட் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் நல்ல ஒரு ஜன்னல்லாம் வச்சு நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்காங்க. வீடெல்லாம் வெளிச்சமாக இருக்க மாதிரி காற்று வசதியோடு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது இந்த ஹாலில். ஒரு பெட்ரூமு, இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் ப்ளஸ் ஒரு பால்கனி ரோட் ஃபேஸ் சைடில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 bedroom ஹால் கிச்சன் வந்து 2 இருக்குது. அதேமாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் 2 bedroom ஹால் கிச்சன் வந்து 2 சேம். இப்போ நம்ம இது எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி சேம் சிமிலராக மேலேயும் இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம அதையும் பார்ப்போம். அதேமாதிரி வந்து 3rd floor வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் டெரஸ் மட்டும் இருக்கும், வாட்டர் டேங்க் இருக்கும், அந்த மாதிரி அமைஞ்சிருக்க மாதிரி இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.90 crore இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் தாங்கல் புது வீடு இது. ஐயப்பன் தாங்கல் ஹாயமில் ரோட்டில் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்றத சொல்ல முடியும். அதேமாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 2.90 crore மதிப்பு சொல்லியிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி லோன் எலிஜிபிளாக இருக்குது. உங்களுக்கு லோன் போகிறதா இருந்தாலும் நம்மளால் இதை போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, லிஃப்ட்டு வந்து கிரவுண்டு 1st, 2nd வரைக்கும் லிஃப்ட் இருக்குது. டெரஸ்க்கு வந்து லிஃப்ட் கிடையாது. ஓகே, இது வந்து ரோட் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு 2BHK ஃப்ளாட், 2BHK ஹவுஸ் இது. இது நம்ம வாடகை விடுறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 70,000 வரைக்கும் உங்களுக்கு வாடகை வரும் அப்படின்றத சொல்ல முடியும் உங்களுக்கு. ஓகே, கிச்சன்லாம் வந்து ஸ்பேசஸாகவே வச்சுருக்காங்க. இதில் வந்து கிச்சன் சைடில் ஒரு பால்கனி வச்சுருக்காங்க இந்த சைடில். அது வந்து ரோட் சைடில் பால்கனி வச்சுருக்க மாதிரி பெட்ரூம் வழியாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வழியாக வச்சுருக்காங்க பால்கனி. 2 windows இருக்குது உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு, கிச்சனுக்கு ப்ளஸ் ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது. ஷெல்ஃப்ஸ்லாம் எல்லாமே இருக்க மாதிரி
அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஓ இது மொத்தம் வந்து இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூமும் அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமோடு செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். அதேமாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் கூட இருக்குது. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா சைட்டன்யா ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சுவாமி ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, கலக்ஷேத்ரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, மாசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அன்னை தெரசா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகே, இது இல்லாமல் நிறைய கோவில் இருக்குது, சர்ச்சு, மாஸ்க் எல்லாம் கூட நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் கூட இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பஸ் டிபோ நியர்பை இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு. அண்ட் தென் வந்து மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது மெட்ரோ வந்து சாயில் டெஸ்ட்லாம் எடுத்து பண்ணிட்டாங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இன்னொரு 2-3 இயர்ஸில் உங்களுக்கு அமைஞ்சிடும் இந்த ஏரியாவில். ஸோ கோயம்பேடு டு அப் டு பூந்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஐயப்பன் தாங்கலில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐயப்பன் தாங்கல்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போரூர் நியர்பை இருக்குதுன்னு சொல்லலாம், அந்த மாங்கல் நியர்பை இருக்குதுன்னு சொல்லலாம், நூம்பல் நியர்பை சொல்லலாம், அந்த திருவேற்காடு நியர்பை சொல்லலாம், பூந்தமல்லி நியர்பை சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நியர்பை இருக்கிறது தான் இப்போது நம்ம இந்த சைடில் இருக்க நியர்பைஸ் எல்லாம் தான் வந்து நம்ம இந்த ஐப்பதங்கள் சுற்றி இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் நிறையா காலேஜஸ் கூடலாம் இருக்குங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆல்பா ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி இருக்குது, வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, வி கேர் காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜ், இந்த மாதிரிலாம் நிறைய காலேஜ், நிறைய காலேஜஸ் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 2,90,00,000 அந்த மதிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கறதுக்கு முன்னாட வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தலாம். நீங்கள் வரதாக இருந்தால் ஒரு 1 டே பிஃபோர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு கீழே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது ப்ரொமோட் பண்ணணும், உங்களது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம ப்ரொமோட் பண்ணி தரலாம் நம்ம சேனல் வழியாக. ஓகே, அதுக்கு யாராவது அந்த மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி தரேன் அப்படின்றத நேரத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய மனமாக நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல் வழியாக நம்ம பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு, புதுசாக பார்த்துருக்க நேர்கள் யாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களா இருந்தால், உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஆல் பர்சனேஜ் சொல்லிட்டு, அப்படி கிடைச்சின்னா ஆல்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். ஸோ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் ஒரு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம், அதை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் நினச்சிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சா, எதுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தரக்கூடிய ஒரு குரூப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப் அமையும். யூடியூப்பில் போடாத நிறைய வீடியோஸு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போடுவோம். அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுப்போன்றதுனால சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், நம்மளுடைய வாட்ஸ்அப் சிவி சிட்டின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதாக இருந்தால் உங்களுடைய பேரும் ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்டும், ஸோ நீங்கள் பார்த்து ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிற லொக்கேஷன் இந்த மூணுத்துக்குமே இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மிட் பண்ணிப்பேன்.
அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, இது இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் தான் அட்மின், அதாவது நம்ம ஸ்ரீவிசிட்டி தான் ரொம்ப தான் அட்மின். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இந்த பாட்டு போடுறது இந்த மாதிரிலாம் நிறையா போட்டுருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பெரிய லோட் ஆகும் ஃபோனில். அதெல்லாம் தடுக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம மட்டும்தான் அதில் அட்மின். இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, இன்க்ளூடிங் நான் கூட உங்களுக்கு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இதில் சொல்ல மாட்டேன். எதனாலனா எல்லாருக்குமே அதை டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான். ஸோ ஒன்லி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம் போடுறதுக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த சேனல் வந்து, இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக அமையாது அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கோம். அது யூடியூப்பில் போனீங்கன்னா ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த சேனலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணி தரோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து ஒரு 70 லட்சரூபாய்க்கு 60 லட்சரூபாய்க்கெலாம் கிடைக்கும் இந்த பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ். இது என்னென்னா ஏல சொத்துக்கள் சொல்லுவாங்க, ஏலத்தில் கேட்டு நம்ம எடுத்துக்கலாம். 100% வந்து ஒயிட் அமௌண்ட் தான் தேவைப்படும், ஒயிட் அமௌண்ட் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க, லோ பட்ஜெட்டாக கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியோட, அதாவது ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் போய்ட்டு ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் சொன்னோம் இல்லையா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கோம் ஃப்ளாட்டுக்காகவே. அந்த ஸ்ரீவி அப்பார்ட்மெண்ட் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஃப்ளாட் இருக்குது, உங்களுடைய ஃப்ளாட்டை ப்ரொமோட் பண்ணி தரணும்னு சொன்னாலும் நம்ம அந்த சேனலில் ப்ரொமோட் பண்ணி தரலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளாட் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரீவி அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற சேனல் யூடியூப்பில் இருக்க சேனல்ஸ் வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இந்த நம்பிக்கை. ஓகே, தொடர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துட்டே வரும், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டோம், டெரஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, டெரஸ் வந்து கூலிங் டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, சுற்றி ரொம்ப நல்ல ஒரு விஐபி லொக்கேஷனாக அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ஹெட்ரூம் போட்டிருக்காங்க, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சுற்றி எவ்வளோ நிறைய வீடுங்க இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் இப்போது. ஸோ ஓவர் டேங்க் இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு டஃபண்டு கிளாஸு, இந்த தண்ணி மழை தண்ணி வந்தால் மேலே கீழே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டு, ஒயிட்டு பாலிகார்பனேட் ஷீட் சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி இருக்க ஏரியா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய ஃப்ளாட்ஸ் எல்லாமே இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இருக்குது, பங்களாஸ்லாம் இருக்குது, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐயப்பன் தங்கல் ஆயில் மில் ரோடில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபி லொக்கேஷன் அப்படி இருக்கிற இடத்துல தான் பார்த்தோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் ஒரு ஹெட்ரூம் மாதிரி போட்டு அவங்களுக்கு போட்டிருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் நிறையா கட்டியிருக்க மாதிரி இந்த பார்த்துருக்கோம், அது வந்து ப்ரெஸ்டீஜு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம் மறுபடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி இடம் விட்டு கட்டியிருப்பாங்க. ஓகே, நம்ம உள் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வந்து மண்ணாக விடாமல் உங்களுக்கு அதை வந்து நீட்டாக அழகாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் பிளாக் போட்டு அந்த கல்லாம் போட்டு பயங்கரமாக சுற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டாக நல்ல லொக்கேஷன்லேயும் நல்ல ப்ராப்பர்ட்டியாகவும் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்படலாம் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ், ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ, பை.